வெல்கம் டு அம்லா குட்டிஸ். அம்லா குட்டிஸில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லைனிங் டாப் கட் பண்ணணும் இல்லைங்களா, அது தைக்க போகிறோம். தைக்க முன்னாடி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பேக் பீஸில் டாட் குடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அக்கிலேருந்து கொஞ்சம் கீழேயும் கீழே உள்ள ஓப்பன் பீஸ்லேருந்து கொஞ்சம் மேலேயும் குத்தி அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸை லைனிங் பீஸு இந்த சுடிதார் டாப் பீஸையும் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. நம்ம அரேஞ்சு கேப் போட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை கரெக்டாக போட்டிங்கன்னா ஜாயின் பண்ண அப்படி ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு காட்டனில் தைச்சி பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைனிங் பீஸில் கீழே அடியில் மடித்து தைக்கிறேன். இப்போ அடுத்த சைடு ஜாயின் பண்ணுறேன். அந்த பேக் பீஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்பிசர் எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணிவிட்டு கழுத்து ஜாயின் பண்ணுறேன், கிராஸ் பீச் ஜாயின் பண்ணுறேன். கிராஸ் பீச் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் காஞ்சி தைச்சி மறுபடியும் திருப்பி தைக்கணும். தைச்சி அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பின்னாடி டாட்டுக்கு குறிச்சோம் இல்லைங்களா, அதை மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டு சைடும் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ டாட் பிடிச்சாச்சு. இப்போ பேக் பீஸ் ரெடி ஆகிட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் தைக்கலாம். கழுத்துக்கு ஸ்டிப்புக்கு கட் பண்ணி வச்சுருந்தீங்களே அந்த பீஸை நான் கேன்வாஸ் கொடுக்காமல் தைக்கிறேன். இப்போ சைடு சுற்றிலும் அப்படியே ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இது எம்மிங் பண்ண தேவையில்லை, லைனிங்லேயே ஸ்டிப்பாக தையல் போட்டுடலாம். இப்போ ரவுண்ட் கட் பண்ணியாச்சு. அந்த ரவுண்டை சுற்றிலும் அப்படி லைனிங் பீஸ்லேயே ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். இப்போது சுடிதார் டாப்பில் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு சைடு விலகாமல் இருக்கிறதுக்காக பின் குத்திக்கோங்க. குத்திட்டு இது வந்து கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்குது சுடிதாரில், அதனால் ஒர்க்கு பீஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த தையல் வர இடத்துல எடுத்து விட்ருங்க, இல்லை ஊசி உடஞ்சிரும். இப்போ கழுத்து கட் பண்ணி தச்சு அதை கட் பண்ணி விட்டுடலாம். அதாவது சைடு அந்த வளைவு இருக்க இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி தச்சு விட்டுடலாம். தைச்சிட்டு சைடெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஜாயின் பண்ணி விட்டு பிசர் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு குறிச்சிக்கலாம். நம்ம நோட் பண்ண அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு குறிச்சிட்டிங்கன்னா இது அளவு மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடு ஓப்பன் கொடுத்துருந்தீங்களே அந்த பீஸை வந்து மடக்கி ஊற்று விட்டுருங்க. அந்த கழுத்தில் ஒரு பிசுரெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் தைக்கலாம். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுமா நல்லா சென்டர் பகுதியை பார்த்துக்கிட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் இதில் எதை பைப்பிங் அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ணதை அடையாளப்படுத்திட்டு ரெண்டு பீஸ் கரெக்டாக வச்சு தையல் போட்டுடலாம். மூணு தையல் போடணும். ஓப்பன் பீஸ் சைடு இடம் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே நல்லா ரஃபாக தைச்சிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது தையல் போடுறோம். மறுபடியும் மூணாவது தையல் போடுறோம். சுடிதாருக்கு மூணு தையல் போட்டிங்கன்னா இப்போ டைட்டாக இருந்தால் பிரிச்சு விட ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு தைச்சாச்சு. இப்போது இதை சைடு ஓப்பன் பீஸ் கீழேருந்து ஜாயின் பண்ணுறோம். நம்ம எவ்வளோந்த அளவு விட்டோமோ அந்த அளவு மடித்து தைச்சிட்டு கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணுற இடம் பா மாதிரி வரணும். இப்போ அந்த இடம் ஓப்பன் சைடு அழகாக இருக்கும் போடும்போது.
வச்சுட்டு போய் இன்னொரு தையல் போடுறேன், சைடு தையல். அந்த பக்கத்தில் நீட்டாக அழகாக வந்திருக்குங்களா. இப்போது இதை ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ ஹைட்டு பேக் சைடு வந்து நம்ம மடித்து தைக்கலை, அந்த ஹைட்டை அளந்துட்டு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ மடித்து தைச்சாச்சு, ஃபுல் சுடிதார் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அமலா குட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்